நம்ம கொடுக்க சொல்வோம். அப்புறம் இது தவிர நம்ம வந்து நுண்ணூட்ட கலவை, இந்த பயிர்கள் எல்லாத்துலேயுமே எண்ணெய் வித்து பயிர்களை வந்து நுண்ணூட்ட சத்து குறைபாடு வந்து அதிகமாக தன்படுது. அதாவது நுண்ணூட்ட சத்துன்னு பார்க்கும்போது இரும்பு சத்து, அதுக்கப்புறம் துத்தநாக சத்து, போரான், இந்த மாதிரி சத்துக்கெல்லாம் வந்து தேவைப்படுது அந்த வந்து எண்ணெய் வித்து பயிர்னால, அந்த எண்ணெய் சத்தை வந்து உண்டாக்குறதுக்காக. அதனால நுண்ணூட்ட சத்தை நுண்ணூற கலவை வந்து தமிழ்நாட்டு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்து உற்பத்தி பண்ணி நம்ம கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த அதை வந்து நம்ம வந்து பயிருக்கு ஊட்டமேற்றிய தொழு உரமாக இப்போ நான் முன்னமே சொன்ன மாதிரி, அதாவது எல் பயிருக்கு நம்ம பார்த்தோம், அதே மாதிரி இதுலையும் ஒரு கிலோ வந்து நம்ம நுண்ணூட்ட சத்தை எடுத்துக்கிட்டோம்னா 10 கிலோ வந்து தொழு உரத்தை கலந்து அதை வந்து ஊட்டமேற்றி ஒரு மாதம் வச்சிருந்து ஊட்டமேற்றி அதுக்கப்புறம் நம்ம பயிருக்கு கொடுக்கும் போது பயிர் வந்து உடனே அதை வந்து எடுத்துக்கும். அதுக்கப்புறம் நிலக்கடலை ரிச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பயிர் வினையில் துறையிலிருந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பரிந்துரை பண்ணுறாங்க. அது வந்து எவ்வளோ எப்படி வந்து எதுக்காக உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வந்து காய்கள் வந்து பிடிக்கிற தருணத்தில் அதுக்கு மணிகள் வந்து நல்லா வந்து முதிர்ச்சி அடைஞ்சு நல்லா வந்து பக்குவத்துக்கு வரணும், அதுக்கப்புறம் நெச்சி நிரப்புதல், அதுக்கப்புறம் பூக்கள் வந்து கீழே விழுகாமல் இருக்க, அதுக்காக வந்து இந்த நிலக்கடலை நிரப்புதல்ன்றதை வந்து பரிந்துரை பண்ணுறாங்க. அதையும் நம்ம வந்து பயிருக்கு வந்து கொடுக்கும்போது இதை வந்து ரெண்டு பருவத்தில் கொடுக்கணும், அதாவது பூக்கள் வரும் பருவத்தில், அதுக்கப்புறம் திரும்ப வந்து காய்கள் பிடிக்கும் பருவத்தில், ஒவ்வொரு பருவத்துலையும் ஒரு கிலோ நம்ம வந்து தண்ணி கூட கலந்து கொடுக்கும்போது பயிர் வந்து அதாவது ஸ்ப்ரே பண்ணும்போது பயிர் வந்து அதை வந்து எடுத்துக்கிட்டு அதில் வந்து வறட்சியை தாங்குற சக்தியும் வரும், அதுக்கப்புறம் வந்து பூக்கள் வந்து கீழே விழுகாமல் மணிகளும் நல்லா பிடிச்சி மகசூலை வந்து அதிகரிக்க செய்யும். இதுக்கு தான் வந்து நம்ம நிலக்கடலை ரிச்சுன்றதை வந்து பரிந்துரை பண்ணுறோம். அதுக்கப்புறம் மண்ணில் இப்போ நிலக்கடலை வந்து ஒரு 45 நாள் வந்து மண்ணை வந்து அணைச்சி விடணும்னு சொல்லுவாங்க. அது வந்து மண் வந்து ஒரு ஊடகமாக இருந்து அந்த மணிகள் வந்து நல்லா வந்து மணிகள் வந்து உள்ளே போகாமல் ரொம்ப அடியாளம் போகாமல் ஓரளவுக்கு மேலேயே இருந்து மணிகள் வந்து அதிகமாக வந்து உருவாகி அதிலிருந்து வரக்கூடிய எண்ணிக்கை விதைகளோட எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி மண் அணைச்சி விடுறதுக்கு வந்து நம்ம பரிந்துரை பண்ணுறோம். அதாவது நிலக்கடலையில் வந்து நுண்ணூட்ட சத்து குறைபாடில் கந்தக சத்துங்கிறது முக்கியமாக நான் சொன்னேன். அந்த கந்தக சத்து குறைபாடை நிவர்த்தி பண்ணுறதுக்காக ஜிப்சம் வந்து நம்ம போடணும். இந்த ஜிப்சம் வந்துட்டு அதில் வந்து கால்சியம் சத்தும் இருக்குது கந்தக சத்தும் இருக்குது, அதனால் அதை வந்து 160 கிலோ வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து அதை போட்டோம்னா அந்த கந்தக சத்து குறைபாடு முக்கியமாக தவிர்க்கப்பட்டு மணிகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் தன்மையும் வந்து அதிகமாகும். அதாவது அடுத்தது முக்கியமான ஒரு அதிக மகசூலை கொடுக்கக்கூடிய எண்ணெய் வித்து பயிர் வந்து சூரியகாந்தி. இது வந்து நல்ல ஒரு பணப்பயிர்னே சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு ஒருங்கிணைந்த உர நிர்வாகம் பண்ணாங்கன்னா நல்ல ஒரு மகசூலை வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய பயிர். இதில் வந்து நிறைய அதாவது ரீஃபைண்ட் ஆயில்னு சொல்லி எல்லா பக்கமே வந்து நம்ம இப்போ வந்து சூரியகாந்தி எண்ணெய் தான் நம்ம உபயோகப்படுத்துகிறோம். அதனால் நம்ம எந்த அளவுக்கு வந்து மகசூல் அதிகரிக்கிறோமோ நிறைய தொழிற்சாலைகளில் வந்து நம்ம டைரெக்டாக போய் நம்ம வந்து வியாபாரம் பண்ணி நம்ம வந்து நம்ம வருமானத்தை வந்து அதிகப்படுத்திக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பயிர் வந்து இந்த சூரியகாந்தி. பார்த்தீங்கன்னா கரிசல் காடுகள்லேயே வந்து ரொம்ப உகந்த பயிர். மற்ற காடுகள்லையும் வந்துட்டு என்னென்னா அதோட நல்ல ஒரு 4 உலவு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் கடைசி உழவப்போ வந்து மக்கிய தொழுவுரமோ இல்லை வந்துட்டு நம்ம தென்னை மக்கிய தென்னை நாற்கழிவோ வந்து 5 டன் வரைக்கும் போட்டு அதுக்கப்புறம் நம்ம உயிர் உரமான அசோஸ் பயிரிலும் அப்புறம் பாசோ பாக்டே ஒவ்வொன்றும் 4 பாக்கெட் அப்படி கிடைக்காதுன்னா அசோ பாசன்றது வந்து ஒரு 8 பாக்கெட் போட்டு நம்ம வந்து உழுது விட்டுட்டு அதுக்கப்புறம் விதைக்கு வந்து போகலாம். இப்போ பார் அமைக்கும் போதே வந்துட்டு ஒட்டு ரகங்கள்னால் வந்து 60-30 போடணும். அதே நம்ம வந்து ரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 45-30 போட்டால் போதும். அப்போ நம்ம வந்து இந்த விதைகளை வந்துட்டு நம்ம வந்து ட்ரைகோடெர்மா விருடின்ற பூஞ்சான கிளி கூட நம்ம விதை நீத்தி பண்ணலாம். அதாவது 1 கிலோவுக்கு 4 கிராம். அதே போல் நம்ம அசோஸ் பயிரத்து கூடையும் வந்துட்டு விதை நீத்தி பண்ணலாம். அசோஸ் பயிரிலும் பாசோ பாக்டீரியா ரெண்டையும் ஒவ்வொரு பாக்கெட் எடுத்துக்கணும். இல்லை அசோ பாஸ் வந்து 2 பாக்கெட் 1 கிலோவுக்கு எடுத்துக்கிட்டு இதெல்லாம் வந்து அரிசி கஞ்சி கூட கலந்து ஃபஸ்ட்டு ட்ரைகோடெர்மா விருதி கூட நம்ம வந்து பூஞ்சான கிளி கூட விதை நீத்தி பண்ண பின்னாடி கொஞ்சம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப அசோஸ் பயிரிலும் பாசோ பாக்டீரியா கூட நம்ம விதை நீத்தி பண்ணி அதை நிழலில் காய வச்சு அப்புறம் விதைக்கு போகும்போது உர நிர்வாகம் அப்படின்னு பார்த்தோம்னா இரவை பயிரில் வந்து 60-90-60 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகங்களுக்கும் அதே வந்து ஒட்டு ரகங்களுக்கு வந்து 60-30-30 விதத்தில் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து கொடுத்தா போதும். அப்புறம் நம்ம வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது வந்து இந்த மஞ்சள் பூக்கள் வந்து வர ஆரம்பிக்கும் இல்லைங்களா, அந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம வந்து போரான் தெளிப்பு வந்து பண்ணணும்.
அப்படி பண்ணும் போது தான் வந்துட்டு அந்த பூக்குண்டைகளில் வந்திருக்கக்கூடிய அந்த மஞ்சள் பூக்கள் வந்துட்டு இந்த விதைகள் வந்து உருவாகிறதுக்கு வந்து போரான் சத்து வந்து ரொம்ப அவசியம். அப்படி அப்படி கொடுக்கும் போது தான் வந்துட்டு எதுவும் வந்து இந்த மாதிரி தொக்கு இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பக்கு இந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே வந்துட்டு முழுமையாக வந்து வளர்ச்சி அடைந்து நம்ம வந்து மகசூல் அதிகரிக்க துணையாக இருக்கும். போரான் வந்துட்டு ஒரு கிலோ ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ போதும். அதை வந்து தண்ணியில் கரைச்சி அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுடணும். அப்புறம் வந்து மகரந்த சேர்க்கை நடக்கிற சமயத்தில் வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து தேனி பெட்டிகள் வந்துட்டு நம்ம வச்சோம்னா அந்த மகரந்த சேர்க்கை வந்து அந்த தேனீக்கள் வந்து நல்லா அதிகரித்து கொடுக்கும். அதன் மூலமாகவும் நம்ம வந்து இந்த மகசூலை அதிகரிச்சுக்கலாம். இப்போ வந்து அறுவடை எப்போ என்ன ஆகும்னா, இந்த மாதிரி பின்னாடி பூக்கண்டை பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மஞ்சள் நிறத்தில் வந்து ஃபுல்லாக வந்து ஆயிடுச்சு. இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து இது வந்து முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு, அதை வந்து நம்ம அறுவடைக்கு ரெடியாக இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து எள் வந்துட்டு எப்படி நம்ம வந்து அதில் ஒருங்கிணைந்த உர நிர்வாகம் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். கடைசி உழவு ஓட்டும் போது நம்ம 5 டன் மக்கிய தொழுவுரமோ இல்லை வந்து மக்கிய தென்னை நாற்கழிவோ போடுறோம். அப்படி போடும் போது அதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் அதுக்கப்புறம் அதில் வந்து இப்போ நுண்ணுயிர்கள் வந்து மண்ணோட சேர்ந்து அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து பயிருக்கு வந்து உடனே குறைக்கிறதுக்கு வழிவகை செய்யுது. இப்போ வந்து தென்னை நாற்கழிவு போடும் போது அது என்ன பண்ணுன்னா, நம்ம தண்ணி வந்து பயிருக்கு போடும் போது அது வந்து கொஞ்சம் தண்ணி மட்டும் பயிருக்கு வேண்டியதை கொடுத்துட்டு மீதி வந்து மண்ணிலே வந்து நிலைப்படுத்தி கொடுக்கறதுனால தண்ணி செலவு நமக்கு வந்து கம்மியாகுது. அப்புறம் உர நிர்வாகம் அப்படின்னு போனோம்னா, இப்போ வந்து இரவை பயிருக்கு மானாவாரி பயிருக்குமே வந்து வித்தியாசம் இருக்கு உர நிர்வாகத்துல. இப்போ வந்து மானாவாரின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து நம்ம எவ்வளோ கிலோ, 7 கிலோ 5 கிலோ 5 கிலோ அதாவது தலை மணி சாம்பல் சத்து தேவைப்படுது. அதே வந்து இரவை பயிர் அப்படின்னு போகும்போது 8 கிலோ 9 கிலோ 9 கிலோ அதாவது தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து சொல்றேன், அது வந்து தேவைப்படுது. முதவே நம்ம வந்து மக்கிய தொழுவரம் வந்து ஒரு 5 டன் வந்து ஒரு ஏக்கருக்குன்னு போட சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்தையும் நம்ம வந்து அடியுரமா வந்து நம்ம போட்டோம்னா பயிர் வந்து முதல்ல இருந்தே அதுக்கு தேவையான தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்தை முக்கியமான முதன்மை ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கிட்டு நல்லா வளரக்கூடிய பக்குவத்துக்கு வந்து வரும். அடுத்ததான் நம்ம கரூர் மாவட்டத்தில் அதிகமாக நம்ம தென்னந்தோப்பை வந்து பார்க்கலாம். ஏன்னா வறட்சி அதிகமாக இருக்கனால என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் ட்ரிப்பு போட்டு தென்னை மரம் வந்து போடுவாங்க. அதுக்கு வந்து எப்படி வந்து ஒருங்கிணைந்த உர நிர்வாகம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது இதில் வந்து எப்படின்னா 6 மாதத்தில் வந்து நம்ம வந்து பராமரிக்கணும் நம்ம வந்து கண்ணுங்களை. அப்போ வந்து 6 மாதத்தில் வந்து ஒன்றும் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து எதுவுமே போட வேண்டாம். அதாவது தொழுவுரம் மட்டும் வந்து 10 கிலோ ஒரு மரத்துக்கு போட்டால் போதும். அதே 2வது வருடம் 3வது வருடம் 4வது வருடம் 5வது வருடம் அப்படின்றப்போ ஒவ்வொரு 10 கிலோ வந்து தொழுவுரத்தை வந்து அதிகப்படுத்திட்டே போகணும். அப்போ வந்து உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ வந்து 2வது வருடத்தில் வந்து 20 கிலோவாக போடுவோம் தொழுவுரம். அதே வந்து 3வது வருடத்தில் வந்து 30 கிலோ 4வது வருடத்தில் வந்து 40 அப்புறம் 5வது வருடத்தில் வந்து 50 கிலோ போடுவோம். அது அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேல வந்து வயசு ஆனாலும் நம்ம வந்து 50 கிலோன்ற அளவுல வந்து ஒரு தென்னை மரத்துக்கு வந்து நம்ம போட்டா தொழுவுரம் வந்து போதும். அப்புறம் நம்ம வந்து ரசாயன உரங்கள் வந்து 1வது வருடத்தில் வந்து போடவே தேவையில்லை. 2வது வருடத்தில் வந்து என்ன பண்ணணும்னா 300 கிராம் அதாவது ஒரு தென்னை மரத்திற்கு 300 கிராம் வந்துட்டு தலைச்சத்துவையும் மணிச்சத்து சாம்பல் சத்து வந்து 500 கிராமா போடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருடமும் வந்து அதை வந்து ஒரு பங்கு அதிகரிச்சுட்டே போவோம். அதாவது 2வது வருடத்தில் வந்து 600 கிராம் தலைச்சத்து, அதே போல் மணிச்சத்து சாம்பல் சத்து வந்துட்டு 500ன்றது வந்து 1000 போடுவோம். அப்போ வந்து 1000 கிராம்ன்றப்ப கிட்டத்தட்ட 1 கிலோ வந்துடுது இல்லைங்களா. அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து அதிகப்படுத்திட்டே போகணும். அப்புறம் இதை வந்து எப்படி வந்து கொடுக்கறது அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு வந்து நீர்ப்பாசன வசதி நல்லா இருந்துச்சுன்னா 4 சமபாகங்களாக வந்து பிரித்து கொடுக்கணும். அப்படி இல்லாட்டினா நம்ம வந்து மழை எப்போ வருதோ அதை வந்து பார்த்துட்டு இது வந்து வடகிழக்கு பருவமழையில் ஒரு பருவமாகவும் தென்மேற்கு பருவக்காற்று இருக்கிறனால அப்போ வந்து ஒரு பருவமாகவும் ரெண்டு டைமும் வந்து பிரித்து வந்து கொடுக்கணும். இப்போ நீர்ப்பாசனம் இருக்கும்போது ஏப்ரல் மே அப்புறம் ஆகஸ்ட் செப்டம்பர் அப்புறம் வந்து இந்த மாதிரி 4 பிப்ரவரி மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு 4 சமயத்தில் வந்து நம்ம வந்து கொடுப்போம். இது கூட சேர்த்து வந்து நம்ம வந்து இது மெக்னீஷியம் சல்ஃபேட்டு அப்புறம் வந்து சுண்ணாம்பு சத்தை வந்து ஏப்ரல் மேலேயும் அப்புறம் ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்து மெக்னீசியம் சல்ஃபேட். இப்போ வந்து சுண்ணாம்பு சத்து வந்து ஒரு மரத்துக்கு வந்து 1 கிலோ தேவைப்படும். அதே போல் மெக்னீசியம் சல்ஃபேட் வந்து 1/2 கிலோ தேவைப்படும். இதை வந்து நம்ம வந்து மெக்னீசியம் சத்தை வந்து ஆகஸ்ட் செப்டம்பர்லையும் ஏப்ரல் மேலே வந்துட்டு சுண்ணாம்பு சத்தையும் நம்ம மற்ற உரங்கள் போடும் போது கலந்து நம்ம வந்து பயிருக்கு வந்து கொடுக்கலாம். அதே போல் நான் வந்து தொழுவுரம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த தொழுவுரத்தோடையும் இதை வந்து கலந்து இந்த சத்துக்களையெல்லாம் கலந்து நம்ம கொடுக்கும் போது நம்ம வந்து நுண்ணுயிரியும் வந்து பயிருக்கு கிடச்சிரும். அதே சமயத்தில் வந்து நம்ம ரசாயன உரமும் வந்து பயிருக்கு வந்து போகும்.
அதை எப்படி வந்து ஒரு பயிருக்கு வந்து தென்னை மரத்துக்கு போட போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போவுமே வந்து அதை நம்ம வேருக்கு வந்து அருகாமையில் போடக்கூடாது, ஏன்னா வேர்கள்லாம் வந்து செத்து போகும். அதனால் அந்த வேர்லேருந்து ஒரு ரெண்டு மீட்டர் தள்ளி அரைவட்ட பாத்திகளாகவோ இல்லை முழுவட்ட பாத்திகளாகவோ அது 10 சென்டிமீட்டருக்கு வந்து அதை வந்து நம்ம பாத்தி எடுத்து அதில் வந்து நம்ம வந்து உரங்களை போட்டு அதுக்கப்புறம் மூடிடணும். அப்படி பண்ணும்போது அதிலிருந்து பயிர்கள் வந்து, ஏன்னா தென்னை மரத்தோட வேர் வந்து 2 மீட்டர் மேலே வந்து போகக்கூடியதாக இருக்கும். அதனால் அந்த வேருக்கு வந்து அந்த உரம் வந்து கிடைச்சா போதும். இதே நம்ம அருகாமையில் போடும்போது பயிரோட நிறைய வேர்பகுதிகள் வந்து ரொம்ப வந்து திறனோடு இருக்கும். அந்த வேர்கள்லாம் வந்து ரசாயனம் வந்து அதிகமாக செயல்பட்டுச்சுன்னா வந்து அந்த வேர்கள்லாம் செத்து போகுன்றதுக்காக தான் நம்ம 2 மீட்டர் இடைவெளியில் போடணும்னு சொல்லியிருக்கோம். உரங்களை வந்து நம்ம 4 சமபாகங்களாக போட சொல்லியிருக்கோம். அதை எந்தெந்த மாதத்தில் சொன்னோம், ஏப்ரல், மே, ஆகஸ்ட், செப்டம்பர், டிசம்பர், அப்புறம் பிப்ரவரி, மார்ச்ன்னு சொன்னோம் இல்லைங்களா. அதை வந்துட்டு நம்ம வந்து அதே வந்து நம்ம தண்ணி வசதி இருந்தால் தான் இந்த மாதிரி பிரித்து போட முடியும். அப்படி இல்லாட்டினா வந்து 2 பருவத்தில் போட சொல்லியிருக்கேன். ஒன்று வடகிழக்கு பருவமழை வரும்போது, இன்னொன்று தென்மேற்கு பருவமழை வரும்போது 2 சமபாகங்களாக பிரித்து போட சொன்னேன். அது கூட நம்ம என்ன சுண்ணாம்பு சத்து அப்புறம் மெக்னீஷிய சத்து பார்த்தோம். அதே போல் போராக்ஸ் சத்தும் வந்துட்டு இந்த பயிருக்கு ரொம்ப தேவை. அப்போ தான் வந்து அந்த குறும்புகள்லாம் உதிராமல் நல்லா வந்து காய்பிடிப்பு திறன் வந்து நல்லா இருக்கும். அந்த போராக்ஸ் வந்து முக்கியமாக அந்த வேர் வாடல் நோய் அப்படின்றது வந்து சென்னையில் வந்து அதிகமாக வரும். அது வரும்போது ஒரு பயிருக்கு ஒரு 50 கிராம் வந்து உடனே வந்து பயிருக்கு வந்து போட்டாகணும். அப்படி இல்லை வேர்வாடல் நோய் வந்து நம்ம தவிர்க்கிறதுக்காக நம்ம போடுறோன்ற பட்சத்தில் நாற்றங்காலில் வந்து 300 கிராமாக போடுறோம். அதே வந்து நல்ல முழு வளர்ச்சியடைந்த மரத்துக்கு வந்து 500 கிராம் வந்து நம்ம போடுறோம். அப்புறம் நுண்ணூட்ட கலவை வந்து நம்ம வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் நான் முன்னமே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பயிருக்குமே இருக்குது. அது வந்து தென்னைக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்போ தென்னைக்கு வந்து 1 கிலோ நுண்ணூட்ட சத்து வந்து போதுமானது. மூணு வந்து நம்ம தொழு உரத்தோட கலந்து, அதாவது தொழு உரமோ இல்லை மண்புழு உரமோ இல்லை மக்கிய தென்னை நாற்களிவோ எதாக இருந்தாலும் ஒரு 5 கிலோ வந்து இந்த நுண்ணூட்ட சத்தோட கலந்து நம்ம அரைவட்ட பாத்தியாவோ முழுவட்ட பாத்தியாவோ நம்ம தென்னை மரத்துலேருந்து 2 மீட்டர் தள்ளி நம்ம வந்து போடும்போது பயிருக்கு வந்து உடனே வந்து அதை எடுத்துக்கும். அப்போ எடுத்துக்கிட்டு அது வந்து அந்த காய்கள் வந்து நல்லா வரும். அதே போல் அந்த குறும்புகள் வந்து உதிராமல் இருக்கும். அப்புறம் நம்ம வந்து உயிர் உரங்கள் வந்து மற்ற பயிருக்கு போடுற மாதிரியே இந்த பயிருக்கும் நம்ம போட்டாகணும். அது அசோஸ் பயிரெலாம் போடலாம், அப்புறம் பாசோ பாக்டீரியா போடலாம், அப்படி இல்லைன்னா அசோ பாசா போடலாம். அப்புறம் வேமன் சொல்லக்கூடிய வேசிக்குலர் ஆர்பஸ்குலர் மைக்ரோரைசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஞ்சானா கொல்லி, அதுவும் வந்து அது வந்து மர வகைகளோட நல்ல ஒரு கூட்டு இணைப்பு வச்சுக்கிட்டு அந்த மணிச்சத்தை வந்து நல்லா வந்து கரைச்சி நம்ம பயிர் வந்து எடுத்துக்கக்கூடிய வடிவத்தில் வந்து அதுக்கு வந்து கொடுக்குது. அதனால இந்த 4 உயிர் உரங்களில் வந்து நம்ம உபயோகப்படுத்தலாம். தொழு உரத்தோட கலந்தோ இல்லை வந்து தொழு உரத்தோட கலந்தால் இதை உபயோகப்படுத்தணும். நம்ம ரசாயன உரத்தோட வந்து நம்ம எப்போவுமே வந்து நம்ம இந்த உயிர் உரத்தை வந்து கலக்கக்கூடாது. அப்புறம் தென்னைக்கும் வந்து ஒரு ஊக்க மருந்து டானிக் ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது 200 ml இருக்கும் அந்த பேக்கெட், ஒவ்வொரு பேக்கெட்டும் 200 ml இருக்கும். அது வந்து வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் கிடைக்கிது. அது ஒரு பேக்கெட்டோட விலை வந்து 10 ரூபா. இதை வந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை, அதாவது ஒரு வருடத்துக்கு 2 பேக்கெட் ஒவ்வொரு மரத்துக்கு தேவைப்படுது. அதை வந்து எப்படி கொடுக்கணும்னா, அதாவது நம்ம இளை வேர்களை வந்து நம்ம தென்னை மரத்தில் வந்து தேர்ந்தெடுத்து நம்ம வெட்டி பார்த்தோம்னா தெரியும், அதை வந்து இளை வேர்கள் வந்து ஒரு பிங்க் நிறத்தில் இருக்கும். அதை வந்து எடுத்து இந்த பேக்கெட்டுக்குள்ளே நுழைச்சி ஒரு நூல் வச்சு நம்ம இருக்க கட்டிடணும். கட்டிட்டோம்னா கட்டிட்டு அதை வந்து ஒரு மண்ணை வச்சு மூடி வச்சிடணும். மூடி வச்சிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய மருந்தை வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அது தென்னை மரத்தில் வந்து முக்கியமாக உண்டாகக்கூடிய அந்த குறும்புகள் உதிர்களை வந்து தடுத்து காய்களை வந்து நிறைய அதிகமாக உண்டாக்கி நம்ம மகசூலை வந்து ஒவ்வொரு தென்னை மரத்துலையும் அதிகரிக்கிறதுக்கு இது வந்து உறுதுணையாக இருக்கும். இப்போ வந்து காய்கறி நுண்ணுறு சத்து அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம எந்த ஒரு காய்கறியாக இருந்தாலும் சரி அந்த காய்கறியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நுண்ணுறு சத்து பற்றாக்குறையை வந்து போக்குறதுக்காக வந்து நம்ம வந்து கொடுக்குறதான் நுண்ணுறு சத்து கலவை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூரியா, பொட்டாஸ், சூப்பர் பாஸ்பேட் அந்த மாதிரியான வந்து உர வகைகளை வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து விவசாயிகள் கொடுத்துட்றோம். ஆனால் வந்து நுண்ணுறு சத்து வந்து யாருமே கொடுக்கறது கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மகசூல் வந்து எந்தெந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலையில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிர் பச்சை நிறம் தெரியும். அந்த வெளிர் பச்சை நிறம் தெரியும் போது உங்களுக்கு வந்து இரும்பு சத்து பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போரான் சத்து, போரான் சத்து வந்து பார்த்தீங்கன்னா இலையில் வந்து இலை வந்து ரொம்ப தரிமனாக இருக்கும். அந்த இலையோட வந்து முழு வளர்ச்சி இருக்காது. இலையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பச்சை இல்லாதனால உங்களுக்கு வந்து பூக்கள் உற்பத்தி வந்து குறையும். இந்த மாதிரி வந்து ஒரு இலையை வந்து பார்க்கும்போது வந்து நீங்கள் வந்து இது போரான் இரு ஜிங்க் சத்து வந்து பற்றாக்குறைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அதே வந்து பார்த்தீங்கன்னா போரான் பற்றாக்குறை, போரான் பற்றாக்குறை அப்படின்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காய்களோட வந்து சைஸு குறையும். அதில் வந்து காய்களில் வந்து வெறி போகிறோம். இது வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா தக்காளி பழத்தில் வந்து பார்த்தீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பழத்தில் வந்து வெறி போகிறோம்.
அது காயாகவும் இருக்கும், இல்லை வந்து பழுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெடி போகிறோம். அந்த வெடி போகும்போது பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து போரான் சத்தோட வந்து குறைபாடுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து அந்த காய்கறி நுண்ணூறு சத்து கலவையானது உங்களுக்கு வந்து 2 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு, இல்லை வந்து 3 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு அப்படின்ற அளவில் வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இது வந்து ஒவ்வொரு காய்கறிக்கும் வந்து வேறுபடுங்க. இது வந்து நீங்கள் வந்து உங்கள் காய்கறி வந்து நீங்கள் என்ன காய்கறி போடுறீங்களோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து எந்த சத்து பற்றாக்குறையாக இருந்தாலும் நீங்கள் வந்து எல்லா நுண்ணூறு சத்து அந்த கலவையை வந்து தண்ணியில் வந்து கலந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது இறைவழி தெளிப்பான கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த காய்கறி நுண்ணூறு சத்து வந்து பற்றாக்குறை வந்து தீரும். அதே அளவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மகசூல் வந்து அதிகமாகுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து காய்கறி நுண்ணூட்ட சத்து மேலாண்மை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேங்க. இப்போ வந்து காய்கறி நுண்ணூட்ட சத்து அப்படின்றது என்னென்னா, இப்போ வந்து நம்ம வந்து மேல் உரம் வந்து பார்த்திங்கன்னா யூரியா பொட்டாசு சூப்பர் பாஸ்பேட் இதெல்லாம் வந்து நம்ம வந்து மேல் உரமாக கொடுத்துருவோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நுண்ணூட்ட சத்து அப்படிங்கிறது வந்து ஜிங்கு போரான் பாஸ்பரஸ் இந்த மாதிரி வந்து நுண்ணூட்ட சத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்க மாட்டோம். எப்படின்னா வந்து நம்ம விவசாயிகளுக்கு மத்தியிலையும் வந்து தெரியறதில்லை. இதனால் வந்து என்ன வரும், நம்மளுடைய வந்து காய்கறியோட மகசூல் வந்து குறைஞ்சி போயிடுது. இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, இப்போ இரும்பு சத்து குறைபாடு அப்படின்னும்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் இலைங்க, ஒரு பசுமையாக இருந்த ஒரு இலை. இந்த இலையை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இரும்பு சத்து பற்றாக்குறை உங்களுக்கு தெரியும். இரும்பு சத்து பற்றாக்குறை வந்ததுன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இலை வந்து இலையோட பச்சை முள்ளாக போயிடும். பச்சை முள்ளாக போச்சுன்னா என்னாகும், உங்களுக்கு வந்து எந்த ஒரு வந்து சூரிய ஒளியிலேருந்து எந்த ஒரு உணவுப் பொருளும் வந்து அந்த செடி வந்து தயாரிக்க முடியாது. இதே மாதிரி ஒரு செடியில் இருக்கிற வந்து இலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பசுமையாக போகும்போது உங்களுக்கு என்னாகும், வந்து எந்த ஒரு உணவு உற்பத்தியும் வந்து அந்த செடி செய்ய முடியாமல் அந்த செடியோட வந்து மகசூல் வந்து உங்களுக்கு வந்து குறையும். இதுதான் வந்து ஊட்டச்சத்து நுண்ணூட்ட சத்து அப்படின்னு சொல்கிறது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இலையில வந்து ரொம்ப வந்து தரிப்புனா இருக்கும், இலை வந்து சுருங்கி போயிருக்கும். அது இலையில வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக இருக்கும், அந்த பசுமைத்தன்மை இருக்காது. அந்த ஒரு சூழ்நிலையை வந்து பார்த்திங்கன்னா அதுதான் வந்து நம்ம ஜிங்க் பற்றாக்குறைன்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா போரான்னு சொல்லுவோம், போரான் பற்றாக்குறை. இது வந்து ஒரு நுண்ணூட்ட சத்து. போரான் பற்றாக்குறை இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ உங்களுடைய தக்காளி கத்தரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெடிப்பு அதிகமாக வரும், காய்களில் வந்து வெடிப்புகள் வரும். அந்த வெடிப்புகள் வர்றது வந்து இந்த போரான் சத்து பற்றாக்குறை தான். இது வந்து உங்களுக்கு வந்து பல வகைகளில் வந்து கொய்யா அந்த மாதிரிலாம் பார்த்து நீங்கள் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த இப்போ நம்ம தக்காளிலையும் வந்து அதிகமாக இந்த காய இது வருங்க. இதை வந்து நீங்கள் இந்த நுண்ணூட்ட சத்து கலவை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அளவு இருக்குது. தக்காளிக்கு வந்து 1 கிராம், இல்லை வந்து இப்போ நீங்கள் கத்திரிக்கு பயன்படுத்தீங்கன்னா 2 கிராம், இல்லை வேறு வந்து இப்போ மிளகாய்க்கு பயன்படுத்தீங்கன்னா 1-3 கிராம். இந்த மாதிரி வந்து கிராம் அளவில் வந்து நம்ம வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் அளவு அப்படின்ற அளவில் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அந்த பரிந்துரை செய்யப்பட்ட அளவை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10 லிட்டர் தண்ணி எடுக்கிறீங்கன்னா 10 கிராம் அப்படின்ற அளவில் வந்து நீங்கள் பயன்படுத்தணும். அப்போ வந்து நீங்கள் அதுக்கு அந்த கரைசில் வந்து எப்படி தயார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அது கூட வந்து ஒட்டும் திரவம், ஒட்டும் திரவம்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காகி சோப்பு இல்லைனா வந்து நம்ம ஷாம்பு தலைக்கு போகிற ஷாம்பு இருக்கு இல்லைங்களா, அது ஒரு 2 பாக்கெட்டு ஷாம்பு, இதை வந்து நீங்கள் வந்து அந்த கரைசலில் வந்து நீங்கள் கலந்து நல்லா வந்து மிக்ஸ் நல்லா வந்து கலவை வந்து நல்லா கலந்து அதை வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் வந்து இலைவழி தெளிப்பானா வந்து நீங்கள் தெளிக்கும் போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து எத்தனை டேங்க் வருது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இலைவழி தெளிப்பானா கொடுக்கும்போது உங்களுடைய வந்து அந்த காய்கறியோட மகசூல் வந்து அதிகமாகும், நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறையும் வந்து உங்களுக்கு குறையும். இது வந்து காய்கறி நுண்ணூட்ட சத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இந்த ஒருங்கிணைந்த உர நிர்வாகம் குறித்து பல்வேறு தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டே வருகின்றோம். ஆகவே இந்த வாய்ப்பினை அனைத்து விவசாயிகளையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.